ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 24 தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. இரவு 11:07 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் கிருத்திகை. காலை 9:42 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விஷாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவின் ஆசிகள் கிடைக்கக்கூடிய, அதாவது பெற்றவங்களுடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசியில் உங்களுடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதனால் மேஷராசியை சேர்ந்த சிறியவர் முதல் பெரியவர் வரை நல்லதொரு வாய்ப்புகளை, நன்மையான ஒரு விளைவுகளை சந்திக்கக்கூடிய, நன்மையான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்திப்பழமும் செப்புக்குடமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா வித்ய கணபதி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் செஞ் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனசில் வந்து ஒரு திடம், மனோதிடம் அதிகரிக்கும், மன உறுதி மிகுதியாகும். எவ்வளவு சிக்கலான சூழ்நிலைகள் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும். குடும்பத்தில் வந்து மூத்த பெண்களுக்கு, அதாவது மூத்த சகோதரிகளுக்கோ அல்லது வந்து தாயாருக்கோ அல்லது வந்து கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி போன்ற ஒரு அமைப்பில் உள்ளவர்களுக்கு, அந்த மாதிரியான உறவுகளில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் பட்ட மனிதருக்கு ஆறுதல் தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும் அல்லது கஷ்டகாலங்களுக்காக நீங்கள் தயாராகக்கூடிய மனோநிலையும் பக்குவமும் மிகுதியாகும். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்கள் பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் நடுவதிலும் உதவி கரம் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்தி முகத்தோன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OC. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருந்து அந்த சுக்கர பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது 2 சிறப்புகள். அதாவது சுக்கர பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறது, சந்திர பகவானுடைய வீட்டில் சுக்கர பகவான் இருவரும் அமர்ந்து, அதாவது ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறது ஒரு யோகம். அதே சமயத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அச்சமில்லாத வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம். அதனால் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு எந்த நேரமும் உங்களுக்கு நல்ல நேரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்பதை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நேத்திர விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையை கடைபிடித்து பெருமையான வாழ்வியலை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். அரசியலில் உள்ளவங்க உங்களுடைய கடைக்கண் பார்வைப்பட்டாலே அடுத்தவங்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடிய அல்லது அவங்களுடைய காரியம் நிறைவேறக்கூடிய நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அதன் மூலமாக உங்களுக்கு கண்ணியமான புண்ணியம் சேரக்கூடிய உங்களை ஒரு சில பேர் வந்து கடவுளாக மதிக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும். சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தானாகவே தவிடுபொடியாகக்கூடிய சூழல்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணையில்லா முயற்சிக்கு தடையில்லா வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பக்தலிங்கம். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து சிகரங்களை தொடக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் பெண்களுக்குடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சூழல்களும் அமையும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குரு குல பெருமைகளை கூர்ந்து கவனிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழல் உங்களுக்கு இருக்காது. அதற்கு மாறாக சந்தோஷம் நிறைந்த நாளாகத்தான் இன்றைய நாள் அமையும். மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் சந்திரபகவானுடைய வீட்டில் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். தன வரவுகளும் மிகுதியாகும். ஒரு சில அதாவது வேண்டாத நட்புகள் தானாக விலகக்கூடிய சூழல்களும் உருவாகும். தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே உங்களுடைய வருமானங்களை மிகுதியாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாயகி. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் ஆட்சி, உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல காலமாக இன்றைய நாள் முழுவதுமே அமையும். எந்த நேரமாக இருந்தாலும் அது எதிரி வந்து உதிரியாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டிருக்கும். பொதுவாக நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் வணங்கி போவதை விட இணங்கி போவதே நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வகைகளும் தன வரவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும். சகோதர உறவு வகையில் வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது பெரியவங்க வந்து நீங்கள் எந்தளவுக்கு முன்னேறுவீங்களா மாட்டீங்களான்னு கவலைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கவலைப்பட்ட பெரியவங்களுக்கு முன்னாடி நீங்கள் முன்னேறி காட்டக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபத்தத்தையும் சீர்திருத்தத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை தனயன். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கலை சார்ந்த தொழில்துறையில் நல்லதொரு நிலை அமையும். இரும்பு சம்பந்தப்பட்ட, ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து சென்ட்ரிங் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து போர்வெல் போடக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளவங்க, அதே சமயம் விவசாய கருவிகள் விற்பனை செய்கிறவங்க, இந்த மாதிரியான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வெகுமதியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய, ஓரளவு தன வரவு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தொழில் துறையில் வந்து நல்ல நல்ல ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொழுக்கட்டையும் சுண்டலும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு
மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குத்தான் மாங்கல்யம் அப்படிங்கிறத விட ஆண்களுக்கும் வந்து, அதாவது திருமண வயது வந்தோ அல்லது திருமண வயதை கடந்தோ இன்னும் திருமணமாகாத பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, அதாவது மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. மனம்போல் மாங்கல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அதே சமயம் வந்து பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியம் கொம்ப கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவனுக்கு சிவராத்திரியும் அம்பாளுக்கு நவராத்திரியும் உகந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுர்யம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் கம்பீரமான வகையில் கர்ஜனையோடு வாக்குகளை வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய, அதாவது வாக்கு கொடுக்கக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அடுத்தவங்களுக்கு வந்து கைடு பண்ணக்கூடிய ஆலோசனை பண்ணக்கூடிய தொழில் துறையில் உள்ளவங்க, டிரைவிங் சம்மந்த டிரைவிங் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அந்த டிரைவிங் ஸ்கூல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ஆடிட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருகம்புள்ளும் அரளிப்பூவும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணநாதன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யூ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான, அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து, நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.